தலை சொல்ல ஆண்டவரே என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது என் உள்ளத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த எல்லாருக்கும் தெரிந்த சின்ன பிள்ளைகளுமே கூட தெரிந்த ஒரு வசனத்தை ஆண்டவர் நம்ம கெண்ணன்று உள்ளத்தில் காட்டினார் அந்த வசனத்தை இன்றைக்கு நான் குடும்பத்தில் வைக்கப் போகிறேன் இருபத்தி மூணாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் என் சத்திரக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் சின்ன பிள்ளையிலேயே முதல்ல படிக்க சொல்ற சங்கீதம் நம்ம எல்லாரும் இருபத்தி மூணாம் சங்கீதம் நல்லா படிச்சுக்கோ பராமல் படிச்சுக்கோ மகனே மகளே என்று சொல்லுவோம் இருபத்தி மூணாம் சங்கீதத்துக்கு பிறகு சொல்லுவோம் தொண்ணூத்தி ஒன்னாம் சங்கீதம் படிச்சிருன்னு சொல்லுவோம் முதலாம் சங்கீதம் படிச்சிருன்னு சொல்லுவோம் அப்படி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு தத்துவமாக தருகிறார் அதுலேயும் அந்த சின்ன பகுதி மாத்திரமல்ல அதுலேயும் கடைசி ஒன் ரெண்டு வார்த்தை தான் வார்த்தை தான் அதில் முக்கியம் என்ன சொல்கிறார் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் இந்த மாதம் நம் ஒவ்வொருடைய பாத்திரமும் நிரம்பி வழிகிறது என்று சாட்சி கொடுக்க போகிறான் இந்த கப் என்று சொன்னால் என்ன இங்கே சங்கீதக்காரன் பாத்திரம் என்று எதை சொல்லுகிறான் பாத்திரம்னு ஏதோ ஒரு கையில் இருக்கிற ஒரு பாத்திரத்தையோ சட்டியோ பானையோ சொல்லுகிறானா என்று சொன்னான் இல்லை அவன் சொல்லுகிறது இந்த பாத்திரம் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை சொல்லுகிறான் அதுலேயும் பாருங்கள் நிகழ்காலத்திலே சொல்லுகிறான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது நிரம்பி வழிந்தது என்றைக்கோ நிரம்பி வழிய போகிறதுன்னு இப்போ நிரம்பி வழிகிறது இட் இஸ் இட் இஸ் இப்பொழுது நிகழ்காலத்திலே இந்த மாதத்திலே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியும் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார் பாத்திரம் என்று சொல்ல வாழ்க்கை மை லைஃப் மை போர்ஷன் மை ட்ரெஷர் என் வாழ்க்கையென்றைய பொக்கிஷங்கள் என்று வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் என்ன செய்யுமா நிரம்பி வழிகிறது இதன் சங்கீதக்காரன் ஏதோ பெரிய ராஜா வாகி ராஜாவான பிறகு எழுதுகிறான் என்று சொல்ல முடியவில்லை அவன் எழுதுகிற பகுதிகள் இதெல்லாம் அவன் யோசித்து பார்த்தா அவன் பார்த்த அதுலாம் கிபியில் இருந்து எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம் அந்த காலத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிற ஆரத்தில் இருக்கிற நாட்களிலே சொல்கிறான் பார்க்க சொல்லுவான் என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் தலையை என்னையால் அபிஷேகம் இரண்டாம் வசனத்தில் பார்த்தா அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஆடு மேய்க்கிற அனுபவத்திலிருந்தே அவர் பாடிக்கொண்டிருக்கிறான் ஆடுகளை மேய்த்து கொண்டு போகிறது புல்லுள்ள வழிகளை மேய்க்கிறது நல்ல அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறது அந்த அந்த சூழலிலேயே எழுதுகிற சங்கீதக்காரன் இப்பொழுது சொல்கிறான் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் என்ன செய்ய போகிறது நிரம்பி வழிகிறது ஒரு விசுவாசத்தின் வார்த்தை ஒரு எதிர்பார்ப்பின் வார்த்தை ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதையே ஆண்டவர் சொல்கிறார் அன்றைக்கு ஒருவேளை தாவீது ராஜாவாக மாறாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவன் சொன்னான் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது அருமையான கத்திரை பிள்ளைய உன்னுடைய பாத்திரமும் இந்த மாதம் நிரம்பி வழியும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கையில் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது போல இருக்கலாம் இன்றைக்கு ஐயோன்னு யோசிக்கலாம் இன்றைக்கு எதிர்த்தியே போகிறோம் தெரியலையேன்னு யோசிக்கலாம் என்ன நினைச்சு கொண்டிருந்தாலும் ஆண்டவரை கேட்டால சங்கீதக்காரனை கேட்டால் இன்றைக்கு இந்த மாதம் ஒன்றைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது வழிய போகிறது இல்லை வழிகிறது இட் இஸ் ஆர்டர்ட் பை காட் கத்திரே சொல்லிவிட்டார் என்ன சொல்லிவிட்டார் பாத்திரம் நிரம்பி வழியணும் இந்த மாதம் உடைய பாத்திரம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் வேதத்தில் எதிர்கடையாளங்கள் இருக்குதா யாருடைய வாழ்க்கையாவது பாத்திரங்கள்லாம் நிரம்பி வழிஞ்சிருக்கா என் யோசித்து பார்த்தோமானால் என் உள்ளத்திலே ஒரு சில காரியங்கள் ஞாபகத்தில் வந்தன அவைகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி ஆண்டவர் பாத்திரங்களை நிச்சயமாக நிரம்பி வழிய வைப்பார் உன்னை வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலையும் ஆண்டவருடைய வாழ்க்கையை உடைய பாத்திரத்தை உடைய பங்கை உன்னை பாத்திரம் உடைய பங்கு உடைய வாழ்க்கை உடைய பக்கிஷம் நிரம்பி வழியை செய்கிற மாத விதன்னு சொல்லி உங்களுக்கு லேசாக சுட்டி காட்டி நான் இன்றைக்கு ஜபித்து முடிக்க விரும்புகிறேன் முதலாவது பார்ப்போம் நாள் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் மூணு நாலு அஞ்சு

இந்த சம்பவம் இந்த கதை நமக்கு தெரியும் இங்கே ஒரு தீர்க்குதைய மனைவியை பார்க்குறோம் அந்த தீர்க்குதான் மனைவியில் இருந்த ஒரு முக்கியமான சூழ்நிலை என்னவென்றால் அவள் கடனிலே கொண்டிருந்தாள் பயங்கரமான கடன் கஷ்டம் ஒருவேளை இங்கே இருக்கிற நாமும் சில யோசிக்கலாம் ஐயோ கஷ்டம் என்ன செய்ய போகிறேன் வாட் ஆம் ஐ கோயிங் டு டூ ஐ ஹவ் ஸோ மச் டு பேக் நான் திரும்பி கொடுக்க இவ்வளோ காரியம் இருக்கே பண கஷ்டமாக இருக்கே எப்படி செய்ய போகிறேன் எப்படி செய்கிறது ஆண்டவர் கேட்டதை தீக்குதசி கேட்டது உடைய கையில் என்ன இருக்குது உடைய கையில் என்ன இருக்குன்னு கேட்டவர் சொன்னார் நீ பக்கத்து வீட்டில் உள்ள எல்லாரை வெறும் பாத்திரங்களையும் வாங்கி என்ன செய்யணுமா அந்த எல்லாம் கையில் இருக்கிறத எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இரு ஊற்றிக்கிட்டே இருந்தால் யோசிச்சு பாருங்க ஒருவேளை உங்கள் கையில் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் எண்ணெய் இருக்குது அதை வெறும் பாத் சுற்றி உள்ள எல்லா வீட்டில் உள்ள வெறும் பாத்திரத்தெல்லாம் வாங்கி அந்த ரெண்டு லிட்டரை ஊற்றினா இவ்வளோ தான் மொத்தம் ஊற்றப்படும் அந்த ரெண்டு லிட்டரு தான் ஊறும் அந்த ரெண்டு லிட்டருக்கு நம்ம ஊற்றினா ஊற்றப்படாது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு நிரம்பி வழிய பண்ண போகிறேன் நீ ஊற்று நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே தான் என்னை விசுவாசித்து கொண்டு நான் சொல்லுகிறதை நீ கேட்டு உன் அயலகத்தார் எல்லாரும் வீட்டிலேருந்து பாத்திரங்களை வாங்கி ஊற்றிக்கிட்டே இருந்தா திருப்பி 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 பிள்ளைகள்கிட்ட வாங்கி 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 ஊற்றிக்கிட்டே இருந்தா எல்லா பாத்திரமும் நிறைஞ்சி எல்லாம் பூர்ணமாக அந்த விழும்பு வர நிறைஞ்சி அப்பவும் அவளுக்கு ஆசை தெரியல இன்னொரு பாத்திரத்தை எடுடா மகனேன்னு சொல்லும் பொழுது அவன் வேற பாத்திரம் இல்லைன்னா அதோடு நின்று போச்சு அதுலூயா கரிமான கத்திரிய பிள்ளைகளே உங்களுடைய பிரச்சனையின் மத்தியிலே கடன் பிரச்சனையின் மத்தியிலே பணம் பணமில்லேந்து யோசிக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் என்ன சொல்லுகிற ஆண்டவர் நான் உண்டே வெறும் பாத்திரங்கள் எல்லாவற்றையும் நிரப்புவேன் நிரம்பி வழியப் போகிறது உண்டே பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா பாத்திரங்களும் நிரம்பி வழியும் இந்த மாதத்தில் எல்லா பாத்திரங்களும் நிரம்பி வழியும் மறுபடியும் ஊற்றுவதற்கு உனக்கு எண்ணெய் இல்லாமல் போகலாமே ஒழிய நிரம்பி வழியாமல் போகாது இருக்கிற எல்லா பாத்திரம் நிரம்பி வழியும் கடைசி இருந்த கதையின்றி சுருக்கத்தை பார்ப்போம் ஆனால் அந்த விதவை போய் எல்லாவற்றையும் விற்று தன்னை கடனெல்லாம் அடைச்சிட்டு சந்தோஷமாக சமாதானமாக வாழ்க்கையை நடத்தினால்னு பார்க்குறோம் ஹலலுயா 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 அருமையான கத்திரிய பிள்ளைகளே நாம் யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நிரம்பி வழிகிறது இந்த மாதம் இந்த மாதம் நிரம்பி வழிகிற மாதம் கஷ்டப்படுகிற மாதம் அல்ல கடனிலே இருக்கிற மாதம் அல்ல நிரம்பி வழிகிற மாதம் அது லூயா நிரம்பி எப்படின்னு என்ன கேட்காதுங்க எனக்கு தெரியாது என் ஆண்டவர் தான் சொன்னார் ஆண்டவர் சொன்னால் ஏதோ ஒன்று வச்சுருப்பார் அவர் என்னையை வச்சுருக்காரோ வேற எதுவும் வச்சுருக்காரோ தெரியாது கடைசியில் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க ஆமாம் நிரம்பி வழிஞ்சுது என்னை வீட்டில் நிரம்பி வழிஞ்சு நீங்கள் சாட்சி சொல்வீங்க நிரம்பி வழிகிற மாதம் இரண்டாவதாக ஒரு உதாரணத்தை பார்ப்போமானால் இரண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம்

எலிசா திருசி நாலு நாட்களிலே திருகிரசன் புத்திரருக்கு சாப்பாடு இல்லை சாப்பாடு போய் முதல் நாட்களை பார்த்தா கடைசியில் சொல்றேன் கூழ் காய்ச்சிங்கப்பான்னு சொல்றார் கூழ் காய்ச்சின சம்பவம் வருதா அந்த முன்போதில கூழ் காய்ச்சும் போது பார்த்தா அதுல ஒரு நல்ல பையன் கெட்டிக்கார பையன் அவ என்ன பண்ணான் போய் பேய் கொமட்டி காய பரிசன நிறைய இருந்தது போனா நிறைய கடந்தது பார்த்தான் பார்க்க பல பலன் இருந்தது மல்ல பேய்கம்பட்டிக்காய் கொண்டு வந்து பறித்து வெட்டி போட்டு எல்லாம் சமைச்சு சாப்பிட போனால் ஐயோ பானையிலே சாவு சாவு இதை எதுக்கு சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட பஞ்சம் சாப்பாடே இல்லை சாப்பாடே இல்லாமல் ஒன்றுமே இல்லைன்னு யோசிக்கிற நேரத்தில் அந்த நாற்பத்தி நாலு ரெண்டாம் வருஷத்தில் ஒரு மனுஷன் அங்கே வாரான் தற்செயலாக ஒரு மனுஷன் வாரான் அந்த மனுஷன் பேரை சொல்லப்படவில்லை ஊரை மட்டும் சொல்லி இருக்குது வந்தவன் என்ன கையில நாற்பத்தி ரெண்டாம் என்ன கொண்டு என்ன இருபது அப்ப முதற்கனி முதற்கனி அவங்க நிலத்துல கொஞ்சம் விளைஞ்சது விளைஞ்சதுல முதற்கனி முதற்கனி என்ன கொண்டு வந்து இருபது அப்பம் அங்க தீர்க்க எத்தனை பேர் இருக்காங்க நூறு பேர் இருக்காங்க நூறு தீர்க்கதில் இருக்கிறாங்க இருபது அப்பம் கையில் வச்சிருக்கான் இருபது அப்பத்தை நூறு பேருக்கு எப்படி பங்கு போடுறது பிச்சு பிச்சு கொடுத்தாலும் ஒரு சின்ன துண்டு தான் வரும் அதுக்கு மேல் வராது கொஞ்சம் போல் வார்க்கோதுமை இருக்குது அவ்வளோதான் வந்தது ஆனால் தீர்க்கதில் புத்திரன் எப்படி இருக்காங்க பசியில் இப்போது சாதா பசி இல்லை யானை பசி பூனை பசின்னு சொன்னது போல் பயங்கரமான பசியில் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒரு மனுஷன் வாரான் கொஞ்சம் வார்கோருமையும் இருபது அப்பமும் கொண்டு அது வாசிக்க எடுத்த வசனம் அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன் பணிவிடைக்காரன் இதை நான் நூறு பேருக்கு முன் வைப்பது எப்படி என்ன எத்தனை பேர் இருந்தாங்க நூறு பேர் இருந்தாங்க இதை நூறு பேருக்கு நான் எப்படி வைக்க எப்படி இந்த காரியம் நடக்கும் என்று கேட்டான் அதற்கு அவன் அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் பாருங்க சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் நிரம்பி வழியும் தீர்க்கத்தரசியினுடைய வார்த்தை இங்கே இருக்கிற எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதத்தில் என்ன செய்யப்பெறணும் வருமானமே இல்லையே ரொம்ப கஷ்டமாக இருக்கே போராட்டமாக இருக்கே எப்படி பிரச்சனையை நான் தீர்க்க போகிறேன் ஒருவேளை பசி பட்டினி வேதனை எல்லாம் ரைட் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறது இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் ஸ்டார்வேஷன் காட் கேன் பிளஸ் யூ எப்படி நிரம்பி வழிகிற அளவுக்கு மீதம் எடுக்கிற அளவுக்கு நிரம்பி வலிஞ்சி மீதம் எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இந்த மாதத்தைய கடைசியில் பார்த்தா ஐயோ எல்லாத்தையும் முடிச்சு இவ்வளவு மீதி இருக்கேன் கையில கத்தருடைய கண் பார்க்கிறது போல நாம் பார்க்கறதில்லை கத்துடைய மனது சிந்திக்கிறது போல நாம் இல்லை சிந்திக்க முடிகிறது கத்துடைய வல்லமை மிக பெரியது ஆண்டவுடைய ஆசீர்வாதங்கள் நம்மால் எண்ணி முடியாது நினைக்க முடியாத ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னான் தெரியும் ஒரு சின்ன நமக்கு முன்னால் இருக்கிற ஒரு சின்ன ஒரு போராட்டம் தான் தெரியும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஐயோ இன்னைக்கு அரிசி வாங்கலையேங்கிற ஒன்று தான் தெரியும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சொல்லுவீங்க ஐயோ ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு காசு இல்லையேன்னு சொல்லுவீங்க சொல்கிறது மட்டுமில்லை அந்த ஒரு சின்ன பிரச்சனையை நம்ம கண்ணு முன்னால் வச்சுட்டு உலகமே மறைஞ்சி போயிடும் யோசித்து பாருங்கள் ஒரு சின்ன ஓண்டு ஒரு அடுங்க ஒரு சின்ன கல் ஒரு சின்ன கல் அந்த சின்ன கல்லை எடுத்து கண்ணுக்கு பக்கத்தில் வைங்க அதை அந்த கண்ணை என்ன ஆகும் உலகத்தையே மறைச்சிரும் அந்த சின்ன கல் உண்டைய சின்ன பிரச்சனையாகிய அந்த கல் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தேன்னா உலகத்தையே மறைச்சிரும் ஆனால் அந்த சின்ன கல்லை ஏசு நாமுதல் போன தூரம் போட்டீங்கன்னா உலகம் முழுவதையும் நீ பார்க்க முடியும் பல நேரங்களிலே நாமும் நம்முடைய சின்ன பிரச்சனைகளை வச்சு பசி பட்டினி ஐயோ இல்லையே 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 டோன்ட் ஹேவ் இல்லை 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 இல்லைன்னு பாட்டு பாடியே நாம் பழகிவிட்டோம் இல்லைன்னு சொல்லவே செய்யாதுங்க நம்முடைய தேவன் இல்லாமையின் தேவன் அல்ல நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் இருக்கிறவராக காண்கிற தேவன் ஆகவே உங்களை பார்த்து சொல்கிறார் உடைய பாத்திரம் நிரம்பி வழியப் போகிறது உன்னைய பண விஷயத்தில் உடைய சாப்பாடு விஷயத்தில் உடைய வீட்டுடைய உண்டைய பிள்ளைகளை நீ கவனிக்க வேண்டிய விஷயத்தில் உனக்கு இந்த மாதம் குறைவே இல்லை நிரம்பி வழியப் போகிறது சாப்பாடாக எல்லாரும் சாப்பிட்டு மீதி இருக்குது கூட்டு குழம்பா எல்லோரும் சாப்பிட்டு மீதி இருக்குது எனக்கு ஒரு நாளைக்கு இல்லை எல்லா நாளும் எல்லா நாளும் மீதி இருக்குது மீதி இருக்குது மீதி இருக்குது மீதி இருக்குது மீதி இருந்த பண்ணுவோம் உடனே அடுத்து யோசிக்க ஆரம்பிப்போம் இதை வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வேணுமே ஃப்ரிட்ஜ் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க எந்த மாதம் எப்படியாவது ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிடணும் ஏன்னா எல்லாம் மீதியாக இருக்கே சமைச்சதெல்லாம் நிறைய ஜாப் எக்ஸஸ்ஸாக இருக்கே எப்படியாவது ஃப்ரிட்ஜை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு யோசிக்கிற மாதம் இந்த மாதம் நிரம்பி வழிகிறது மூன்றாறா ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஆனால் லூக்காலன் சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாலுருந்து ஏழு அவர் முடித்த பின்பு நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்றும் அகப்படவில்லை நாள் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்ட ஒன்னு நடக்கல ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார் வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் பாருங்க இது பிசினஸ்ல பிரச்சனை இங்க பேதுரு நல்ல பிசினஸ் மேன் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அவங்க பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ் மீன் பிடிக்கிற தொழில பண்ணினாங்க மீன் விற்கிற தொழிலை பண்ணாங்க மீன் பிடிக்கிறது அவங்களுடைய தொழில் மீன் வியாபாரம் பண்ணுறது அவங்களுடைய தொழில் அவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த பக்கம் எப்படி போய் என்ன நாளில் எப்படி வலையை போட்டால் எந்த மாதிரிலாம் மீன் கிடைக்கும் நல்லா தெரியும் அது நல்லா டெக்னிக் எல்லா மீன் பிடிக்கிற டெக்னிக்கும் தெரிஞ்சு எல்லா விதமான இதான் தெரிஞ்சுட்டு மீன் பிடிக்க போகிறாங்க இந்த நேரத்தில் இந்த இடத்துல போய் இவ்வளோ வலையை போட்டால் இந்த மாதிரி வலையை போட்டால் இவ்வளவு மீன் கிடைக்கும் அது தெரிஞ்சுதான் செய்யணும் தொழில் செய்கிற யாருமே விஷயம் தெரியாமல் தொழில் செய்ய மாட்டாங்க தொழில் செய்யக்கூடாது எந்த தொழில் இருந்தாலும் நமக்கு அந்த விஷயம் என்னென்னு தெரியணும் பேதருவுக்கு யாக்கோபுக்கும் யோவானுக்கும் மீன் பிடிக்கிறது ஒரு புது தொழில் அல்ல மீன் வியாபாரம் பண்ணுகிறது ஒரு புது தொழில் அல்ல அவர் நல்லா தெரிஞ்ச தொழில் இப்பொழுது மீன் பிடிக்க போயிட்டாங்க மீன் பிடிக்க போனால் ராத்திரி முழுதும் மீன் பிடிக்க வலையை போட்டு 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 பார்த்தா என்ன கிடச்சிது நத்தை கூட கிடைக்கல காலையில் வந்து எதை வியாபாரம் பண்ண மீன் பிடிச்சாலும் மீனை வியாபாரம் பண்ணுறதுக்கு நைட்டு பூரா மீன் பிடிக்கலை அப்பா ஆண்டவர் வந்து நின்று சொல்லுகிறார் என்ன வலைய ஆழத்தில் போய் உண்டே வலைகளை போடு எதிர் நவம்மாரி ஆளு நம்ம பதில் சொல்கிற மாதிரி தான் அவரும் சொன்னார் நம்ம இப்படி தான் சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார் வலையை போடுப்பா நான் தாரேன் உனக்கு இந்த வ இந்த மாதம் உன்னுடைய பிஸ்னஸ் கீழே போகாது உடனே சொல்லுவான் எங்கே ஆண்டவரே இந்த மாதம் உனக்கு நிறைய மீன் கிடைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் ஆமாம் போட்டு போட்டு பார்த்தாச்சு எங்கே மீன் கிடைக்க அவன் யோசிச்சுருப்பான் இந்த ஆள் கொஞ்சம் கெட்டிக்காரனாக இருக்கான் இங்கே போகிற வார இடத்துல கொஞ்சம் அற்புதமும் நடக்குது அதுக்காக மீன் பிடிக்கிற இடத்துல இவன் விடலாமா மீன் பிடிக்கிறப்ப இந்த ஆளுக்கு என்ன தெரியும் மீன் வியாபாரம் இந்த ஆளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு உள்ளே யோசிச்சுருப்பான் யோசிச்சுட்டு அவருடைய பிரசங்கத்தை கொஞ்சம் முன்னால கேட்டபடின்னாலும் சொல்கிறான் சொல்றான் ஆனாலும் மையரே வா ஆடி நீர் சொல்லிகிட்டேர் ஏதோ உன் பார்த்தா நல்ல மனுஷனா தெரியுது நீ சொல்லிட்டேரு நீ சொன்னதுக்காக எதை போடுறேன் ஆ வலையை வலையை போடுறேன் அவனுக்கு பாருங்க அப்போது மனுஷன் மனுஷன் தான் ஆண்டவருக்கு நேராக வரதே இல்லை ஆண்டவருடைய வலைகளை போடுனாரு இனி சொன்னதுக்காக ஒரு வலையை போடுறே நான் வலைகளை போடுறேன்னு சொல்லவே இல்லை வலையை தான் போட்டான் வலையை போட்டான் வலை கிளிகிற அளவுக்கு மீன் நிரம்பி வழிகிறது அன்றைக்கு பேதருடைய வியாபாரம் நிரம்பி வழிந்தது பேதருடைய மீன் பிடிக்கிற தொழில் நிரம்பி வழிந்தது பேதர் அப்படியே ஆச்சரியப்பட்டு வந்து அவருடைய கால விழுந்துட்டான் ஆண்டவரே இப்படி நடக்கும் நான் நினைக்கவே இல்லை எவ்வளவு அனுபவசாலி தெரியுமா இத்தனை வருஷமா நான் வியாபாரம் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷமா நான் மீன் பிடிச்சிருக்கேன் மீன் கடை இப்படி கிடைச்சதே இல்லை வலை கிளியிற அளவுக்கு மீன் கிடச்சதே இல்லை இந்த மாதம் கிடைக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய தொழிலிலே உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய காரியங்களிலே இந்த மாதம் சொல்லுகிறார் உன்னுடைய கையிலே நீ செய்து கொண்டிருக்கிற தொழில் விருத்தியாகும் நிரம்பி வழியும் நிரம்பி வழிகிறது நீ சொல்லுவாய் ஆண்டவர் சொல் நீ சொல் சாட்சி சொல்லுவேன் ஆண்டு வாக்கு தத்துவத்தின்படியே இன்றைய தொழில் கையின் பிரயாசம் அது என்ன தொழிலாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட தொழிலா இருந்தாலும் சரி ஆண்டவர் கையின் பிரயாசத்தை இன்றைக்கு நிரம்பி வழிய செய்ய போகிறார் நான் என்ன சொன்னேன் கடன் பிரச்சனை விடுதலை நிரம்பி வழிகிறது பசி பட்டினிருந்து விடுதலை நிரம்பி வழிய போகிறது வியாபாரம் தொழிலிலே பெரிய ஒரு ஆசீர்வாதம்

மொத்த ஜனத்தொகை அங்கே சொல்லப்படவே இல்லை பொதுவான ஒரு கணிப்பு இருபதாயிரத்திலேருந்து இருபத்தையாயிரம் வரை இருக்கலாம் என்பது ஒரு பொதுவான கணிப்பு அற்புதம் நடக்கிறது பிணியாளிகள் சுகமாகிறார்கள் எல்லாம் பெரிய பெரிய கார் நடக்குன்னு சொன்னால் ஒரு கூட்டத்தில் எப்படிப்பட்ட கூட்டம் போய்ச்சாருன்னு சொல்லுங்கள் ஆண்கள் ஓடுவார்கள் பெண்கள் ஓடுவார்கள் பிள்ளைகளும் ஓடுவார்கள் எல்லாம் ஓடுவாங்க ஏ பாரியா அங்கப்பா ஒரு சப்பானி நடக்கான் ஏய் அந்த அடுத்த விட்டு குருடேன் அவன் கண்டு தெரிஞ்சு போச்சு அவன் குருன பிறவி குருடேன் இந்த பாட்டு நல்லா பார்க்குறான் பார் இந்த பார் இந்த பார் நம்ம செவிட்டு அண்ணாச்சு காது கேட்டு போச்சு கேட்க 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 ஏ அந்த ஆள் இந்த ஏசுந்து அங்கே இருக்கிறார் இருக்கிறான்னு கூட்டம் 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 எல்லாம் போய் நிற்கிது ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்ச பிறகு அவர் திடீர்னு ஒரு கதை சொன்னார் எல்லோரும் சாப்பாடு போட்டு அனுப்புங்கப்பா சீக்கள் சொன்னாங்க நேராகி போச்சே இவங்க வீட்டுக்கு அனுப்ப ஆண்டவரே நீர் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறீர் மணிக்கணக்கா மணிக்கணக்கா மணிக்கணக்காக பிரசங்கம் போகுது கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடிக்கலை ஸ்ரீ போர் அடிச்சு போச்சு இல்லையா விஸ்வாசிகளுக்கு போரடிக்காது உடனடியக்காரர்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படி போகல அன்றைக்கும் ஸ்ரீஷ்டர்களுக்கு போரடிச்சு சொன்னாங்க ஆண்டவரே போதும் ஆண்டவர் நீர் பேசுனது ராத்திரி ஆக போகுது ஜனங்களை அனுப்பு எங்கேயா பக்கத்து ஊரில் போய் சாப்பிடட்ட அவங்க அப்படி நீங்களே கொடுங்கப்பா நீங்களே கொடுங்கப்பான்னு சொன்ன எல்லாம் பார்த்தாங்க சிகிஷுகீழே ஒன்றுமே இல்லை அப்போ மெதுவந்த வந்திரையா வந்தாங்க வந்திரா சொன்னால் ஆண்டவரே என்கிட்ட ஒன்றுமே இல்லை பொடி பையன் ஒருத்தர் இருக்கான் அவர் சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான் அந்த சின்ன பையன் கீழே என்ன இருக்குது அவங்க அம்மா ஏதோ கொட்டி கொடுத்து விட்டுருக்காங்க அஞ்சு அப்பமாக ரெண்டு தொண்டு மீன் இருக்குது அதை தவிர ஒன்றுமே இல்லை அத லூயா ஆண்டவர் பாருங்கள் அதையும் ஆசீர்வதித்து அத்தனை பேருக்கும் பங்கு போட்டு நான் நினைக்கிறேன் அன்றைக்கு சீசருடைய இடுப்புலாம் ஒரு வழி ஆகிருக்கும் ஐயாயிரம் ஆண்கள் மீனி பெண்கள் சின்ன பிள்ளைகள் எல்லோரையும் புல் தறியலை உட்கார வச்சு அத்தனை பேருக்கும் குறிஞ்சு நிமிர்ந்து சர்பணி சரு பண்ணி சருபண்ணி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்திருக்கும் ஆச்சரியமாக இருந்திருக்கும் எல்லாம் சர்பணி முடியும் பொழுது கடைசியில் பார்த்தா சொல்லுவான் ஏய் மீதி இருக்குப்பா நிரம்பி வழியுது அஞ்சப்ப ரெண்டு துண்டு மீனை தான் ஆரம்பித்தோம் இப்போ நிரம்பி வழியுது நிரம்பி வழிஞ்சு பனிரெண்டு கூட நிறைய எடுக்கிறோம் அருமையான கத்திரப்பிள்ளையே இந்த மாதம் உன்னுடைய ஊழியத்திலே நிரம்பி வழிகிற மாதம் உண்டு ஊழியத்திலே ஒரு திரட்சி ஊழியத்திலே ஒரு நிரம்பி வழிகிற மாதம் அலுவயா நான்கு காரியங்களை சொன்னேன் உன்னுடைய கடன் பிரச்சனையிலேருந்து கர்த்தர் உனக்கு பணத்தை தாராளமாக தந்து வெளியே வருகிற மாதம் உன்னுடைய வறுமை உடைய கஷ்டம் உடைய பஞ்சலத்திலிருந்து வெளியே வந்து நிரம்பி வழிகிற மாதம் உன்னுடைய வியாபாரத்திலே தொழிலிலே முயற்சியிலே நிரம்பி வழிகிற மாதம் ஊழியத்திலே நிரம்பி வழிகிற மாதம் தாவித போல நாமும் சொல்லலாம் என்ன சொல்லுவோம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது ஆல லூயா அருமையான கத்திரிய பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன்டைய பாத்திரம்

உடைய வியாபாரத்திலே ஒரு பெரிய முன்னேற்றம் நிரம்பி வழிகிறது ஊழியத்திலே பெருத்த ஒரு வெற்றி நிரம்பி வழிகிறது உடைய கையின் எல்லா பிரயாசங்களிலேயும் ஒரு பெரிய ஜெயம் கண்க முடியல கத்திரி சமத்துல ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே ஒருவேளை நீங்கள் யோசிப்பீங்க நானும் பிஸ்னஸ் பண்ணி பண்ணி பார்க்குறேன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நிரம்பி வழிகிறது ஊழியத்தில் யோசிக்கிறேங்க ஒரு வேளை நானும் ஊழிய பார்க்குறேன் என்ன செய்தாலும் இன்னும் நான் செய்ய வேண்டிய அளவு செய்யலையே இன்னும் அற்புதங்கள் நடக்கலையே அதிசயங்கள் நடக்கலையே எனக்கு ஒரு ஆசை நம்முடைய ஊழியத்தின் மூலமாக சப்பாணி நடக்கணும் பிறவி குருடன் கண் தெரியணும் செத்து போன உயிரோடு வரணும் அப்படிப்பட்ட பெரிய வெற்றிகள் அப்படிப்பட்ட திரட்சியான வெற்றிகள் இந்த மாதம் நடக்கணும் ஆலூயா ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுப்போமா எல்லோரும் ஆண்டோட ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த மாதத்தை அப்படி எனக்கு மாற்றி தாரும் உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படியே என்னை வாழ்க்கையை இந்த மாதத்தை ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுங்கிறதாவே என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவர் என்று சொல்லி விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன்னா கேள்வி கேட்டே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான் விசுவாசித்தால் அட்லீஸ்ட் பேதர்வை போல ஆண்டுவரே எனக்கு நம்ப முடியலை ஆனால் உம்முடைய வார்த்தை என்படியே போடுறேன்னு சொன்னது போல ஆண்டவரே என்னை மூளை கெட்டவில்லை ஆனாலும் நீர் சொல்றபடி நான் செய்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டு உடைய வாழ்க்கையை இந்த மாதம் நிச்சயமாக செய்வார் எல்லாரும் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே சுவாமி இந்த நல்ல சமயத்துக்கு ஆசோத்திர ஆண்டவரே நீ நல்லவர் நீர் போதுமானவர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் மாணவர் ஆண்டவரே எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே பாத்திரம் நிரம்பி வழிய ஆண்டவரே ஓவர் பண்ண நீர் உதவி செய்கிறீரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருடைய பாத்திரமும் எங்கள் வாழ்க்கையாகிய பாத்திரம் நிரம்பி வழிய ஆண்டவரே நீர் உதவி செய்யும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்தியும் ஆண்டவரே எங்கள் பிரச்சனைகள் எங்கள் கடன்கள் ஆண்டவரே எங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து வைக்கிறோம் இந்த மாதத்துல எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீர் ஒரு முடிவை உண்டு பண்ணி தார ஆண்டவரே யார் யார் என்னென்ன நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ என்னென்ன குறைவை எதிர்பார்த்து நிறைவாக்கும் ஆண்டவரே நிரம்பி வழியை செய்யும் நிரம்பி வழியை செய்யும் ஆண்டவரே எல்லாரையும் நீர் போஷுவையும் ஆண்டவரே ஆண்டவரே போஷித்து பாதுகாக்கிற தேவன் ஆண்டவர் மீதி எடுக்க செய்ய தைரிய செய்கிற தெய்வமே முக்கு ஸ்தூத்திரம் ஆண்டவரே முக்கு ஸ்தூத்திரம் ஆண்டவரே எல்லாருடைய தேவைகளையும் சந்தேண்டவரே யார் யார் என்னென்ன பிசினஸ் ஆண்டவர் என்னென்ன தொழிலை முயற்சி செய்கிறார்களோ ஆண்டவரே அந்த தொழிலை ஆண்டவரே அவர்களுக்கு வாய்க்க பண்ணும் சுவாமி வாய்க்க பண்ணும் ஆண்டவரே நிரம்பி வழிய உதவி செய்யும் மாண்டவரே நிரம்பி வழிய உதவி செய்யும் ஆண்டவர் அவர்களால் எடுக்க முடியாத அளவுக்கு ஆண்டவரே நீர் கொடுக்க வேண்டுமா கேட்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் என்ன குறைவோ நீர் அறிகிறீர் ஆண்டவரே ஆண்டவரே பணக் குறைவோ வியாதியோ சுந்த ஆண்டவரே துன்பமோ துக்கமோ சமாதான குறைவோ பிரச்சனைகளோ எல்லாவற்றையும் எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் எல்லாருடைய குறைவுகளை நீ நிறைவாக்கும் ஆண்டு நிறைவாக்கும் இந்த மாதம் ஆண்டு நாங்கள் சந்தோஷப்பட்டு

ஆமேன் 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 இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளை உங்களை கத்திராகசுக்கு நாமத்தில் வாழ்த்துகிறேன் உங்களுடைய ஜப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜபக்குழுவும் உங்களுக்காக ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் மற்றும் ஒரு புது செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் கற்று உங்களை ஆசீர்வதிப்பாராக